ஸ்டெர்லைட் ஆலையினுடைய வழக்கு பொறுத்தவரை ஏற்கனவே என்ஜிடியில் இதுக்கான ஹீரிங் நடக்குது. அதுக்கு என்ஜிடி அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி வந்து இங்கே எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய ரிப்போர்ட் என்ஜிடியில் சப்மிட் பண்ணி அதோடைய வழக்குக்கான ஹீரிங் எல்லாம் முடிச்சுட்டு இன்று தினம் ஆர்டர் அப்டேட் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது வெப்சைட்டில். இந்த ஆர்டர் படி உங்கள் அனைவருக்கும் தெரியும், அது 3 weeks டைம் கொடுத்துட்டு அவருக்கு அப்ளை பண்ண சொல்லிட்டு பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நான் ஆர்டர் வெளியிடப்பட்டுள்ளது. முக்கியமாக நம்ம இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்கிட்ட ப்ரெஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த தீர்ப்பு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்யப்படும், கண்டிப்பாக இதுக்கு மேலே அப்பீல் செய்யப்படும். ஸோ இதுக்கான லீகல் பேட்டில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம், இது ஃபைனல் டெசிஷன் கிடையாது, அப்பீல் செய்யப்படும், அதுக்கான டெசிஷன் வந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு கிளியராக மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. அது இப்போ ஆர்டர் இப்போ தான் வந்துச்சுங்க, அது ஸ்டடி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன போல இந்த கம்ப்ளீட் ஆர்டர் மேலே இங்கே வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலே நான் அப்பீல் போவோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பாக ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்க, அந்த பேட்டி பார்த்தீங்க. ஸோ டெஃபினெட்லி இதுக்கு மேலே அப்பீல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். இல்லை அது 3 weeks சொல்றது அவர் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, 3 weeks கொடுத்தது கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆர்டரில் கொடுத்தாங்க. நான் சொல்றது இந்த கொடுத்த கம்ப்ளீட் ஆர்டர் மேலேயே அப்பீல் போக போறாங்க. ஸோ அதில் வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் சொல்றீங்க, நான் சொல்றது என்னன்னு சொன்னால் இந்த வந்த இந்த என்ஜிடி சார்பாக வந்த ஆர்டர் 100% அதுக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே உங்களுக்கு கிளியராக சொன்னாங்க. ஸோ அதுபடி நம்ம டெஃபினெட்லி இதுக்கு அப்பீல் போவோம். அதுக்கு அதான் சொல்கிறேங்க, இந்த ஆர்டரில் பார்த்தா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு தான் அந்த கொடுத்தாங்க. அப்பீல் நீங்கள் 3 வருஷத்தில் கன்சிடர் பண்ண, 3 வாரத்தில் கன்சிடர் பண்ணணும், பவர் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னால் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால் இந்த ஆர்டர் ஃபைனல் ஆர்டர் கிடையாது, இதுக்கு மேலே அப்பீல் போவோம், கண்டிப்பாக போவோம். டெஃபினெட்லி லீகல் பேட்டிலில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னபடி 100% அப்பீல் போயிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்னு சொல்லி டிசிஷன் எடுத்து அதுவரை அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாலும் அப்ப நம்ம வந்து அந்த அப்பீல் நம்ம கவர்மெண்ட் போற அப்பீலுக்கு ஏத்தாப்புல தான் இவங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த அப்பீலோடைய டிசிஷன் படி தான் நம்ம டிசிஷன் எடுத்தோம். மாவட்ட நிர்வாக சார்பாக என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் மக்கள் இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. டெஃபினெட்லி நம்ம ஒரு அரசாங்கம் ஏற்கனவே எடுத்த முடிவுப்படி இது சீல் செய்யப்பட்டுள்ளது. டெஃபினெட்லி அரசு இதுக்கு மேலே உறுதியாக இருக்கின்றது, கண்டிப்பாக இந்த ஆலை இயங்கக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாக இருக்கின்றது. ஸோ டெஃபினெட்லி இதுக்கு மேலே அப்பீல் போவாங்க, இதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னபடி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணிவிட்டு இதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கின்றது, லீகல் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கின்றதுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதுக்கு நீங்கள் மக்கள் எந்த விதமான அஜிடேஷன்ஸ் பண்ணுறதோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஈடுபடுறதோ எல்லாம் தேவை இருக்காது. டெஃபினெட்லி அரசாங்கம் அப்பீலுக்கு போவாங்க. பாதுகாப்பு நகர் பார்க்கலாம், போலீஸ் கூட டெசிஷன் எடுத்துட்டு ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு எஸ்பி கூட வர சொல்லிட்டேன், அவர்கிட்ட பேசிட்டு எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும், எந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும், ஸ்ட்ரென்த் எப்படி மொபிலைஸ் பண்ணணும், எங்கெங்கே டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே போலீஸ் பந்தோபஸ்த் பிளான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தயாராக இருக்காங்க. தேவைப்பட்டால் இன்னும் கூடுதலாக மொபிலைஸ் பண்ணுறது சிச்சுவேஷன் படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்க. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்கிறது போலீஸ் ரெகுலராக பண்ணுற வேலை தான். அவருடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் படி ஏதாவது சட்டம் ஒழுங்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதான்னு சொல்லி பார்த்துட்டு அது ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு இந்த ஆர்டருக்கு அதுக்காக தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய ரெகுலர் வேலை, அது ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ.